வணக்கம். இன்னொரு புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு தூக்கம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது பல காரணங்கள்னால நடக்கலாம். ஆனால் இந்த தூக்கம் இல்லாமல் போகிறது தான் நம்ம உடம்பில் வர்ற பெரிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம். இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு தேவையானது சத்துள்ள உணவு, போதுமான உடற்பயிற்சி, சமநிலையான மனநிலை. இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது தூக்கம். இது என்னப்பா தூங்குறது ஒரு பெரிய விஷயமா, படுத்தா தூங்க போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நம்ம அந்த தூக்கத்தை முழுமையாக எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதில் சிலது பார்த்திங்கன்னா நம்மளோட வயசு, நம்மளோட வேலை பழு, இப்படி பல காரணங்கள் இருக்கு. இப்போ இருக்கிற உலகத்தில் நம்மனால ஒரு பெட்டரான லைஃப் கண்டிப்பாக வாழ முடியுது. ஆனால் ஒரு ஹெல்தியான லைஃப் வாழ்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய சேலஞ்ச். ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழ முடியாமல் போகிறது நம்ம பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சதுக்கு எந்த பயனுமே இல்லாமல் பண்ணிடுது. சரி, இப்போ நம்ம தூக்க கதைக்கு வருவோம். தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம வயசை பொறுத்து வேரி ஆகும். இப்போ ஒரு பிறந்த குழந்தையாக இருக்கும்போது அவங்க 14 மணி நேரத்துலேருந்து 17 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் இதில் சின்ன மாறுதல் இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுவே ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் 10 லிருந்து 13 மணி நேரம் தூங்கணும். 6 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் ஒரு 9 லிருந்து 11 மணி நேரமும், 14 லிருந்து 17 வயசு வரைக்கும் 8 லிருந்து 10 மணி நேரமும், 18 வயசுக்கு மேலே ஜென்ரலாக 7 லிருந்து 9 மணி நேரம் தூங்கிறது ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் கொடுக்கும். இந்த அளவு தூக்கத்தை நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். பொதுவாக 18 வயசு வரைக்கும் இந்த தூக்கத்தை நம்ம ப்ராப்பராக எடுத்துப்போம். அதுக்கு அப்புறம்தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாகுது. அதுக்கு காரணம் நம்ம வயசாக வயசாக நமக்கு வர்ற சூழ்நிலைகள்னால அந்த தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி முழுமையான தூக்கம் இல்லாத போது என்ன பிரச்சனை நம்ம உடம்புக்குள்ள நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்ப்போம். நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் உடஞ்சு ஆட்டம்ஸாக அன்பேட் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அப்படி இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை தான் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்னொரு எலக்ட்ரானோட பேராக ட்ரை பண்ணும். அப்படி பேராகாத போது அங்கே தான் ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம உடம்புல டெவலப் ஆகும். இந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏவை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரே குழப்பமாக இருக்குல்ல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பாக்ஸை நம்ம பாடியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பால்ஸ் தான் ஆக்சிஜன். இந்த காட்டன் பால்ஸை நம்ம எலக்ட்ரான்ஸ்னு எடுத்துப்போம். இந்த எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் கூட பேராக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேராகாத எலக்ட்ரான்ஸு தான் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாள் பூரா வேலை செய்யும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பாடியில் டெவலப் பண்ணும். இந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸை, ப்ரோட்டீன்ஸை, டிஎன்ஏவை ஸ்லோவாக டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி டேமேஜ் ஆகும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த மாதிரியான ஆட்டம்ஸும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் நம்ம உடம்புல 1000 கணக்கில் இருக்குது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். தூங்கலைன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனை தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை வரலாம். அது அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்களோட வேலை, அந்த மாதிரி பல காரணங்களை வச்சு வேரியாகும். இந்த பக்க விளைவுகள் எல்லாமே ஒரே நாளில் நடக்காது, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒரு ஸ்டேஜில் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம தூங்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகி அந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், என்னதான் நம்ம நல்லா சாப்பிட்டா கூட நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா அன்னைக்கு நம்ம சோர்வாக இருப்போம். அதுக்கு காரணம் இந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் தான். இது வெறும் சோர்வை மட்டும் கொடுக்காது, நம்மளோட நர்வஸ் சிஸ்டமை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நாள் தூங்கலை அப்படின்னா நமக்கு என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும்.
இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்காமல் இருக்கிறதுனால வர்ற இந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக நல்லா தூங்கும்போது ரிலீவ் ஆயிரும். ஆனால் மாதக்கணக்கிலையும் வருஷ கணக்கிலையும் ஒழுக்கமாக தூங்கலை அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பர்மனெண்ட்டாக மாறிடும். அதுதான் பல நோய்கள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தூங்குறதுன்னு சொன்னதுனையும் நம்ம ட்ராவலில் தூங்குறது, கிளாஸ் ரூமில் தூங்குறது, ஆஃபீஸ் மீட்டிங்கில் தூங்குறதெல்லாம் கணக்கில் வராது. முழுமையான தூக்கங்கிறது இரவு நேரத்தில் நம்ம உடம்பும் மனசும் கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆகும்போது வர்றது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரை குறையுமா தூங்குறதெல்லாம் வந்து முழுமையான தூக்கத்துக்கான கணக்கில் வராது. சரி, நான் வாரத்தில் 5 நாள் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு கம்மியான நேரம் தூங்குறேன், வார கடைசியில் அதிகமாக தூங்கி அதை காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமே இருக்க போகிறதில்ல. நம்ம என்ன தான் ஃபிட்டாக இருந்தாலும் தூக்கம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத திரு ரஞ்சன் தாஸ் அவரோட இறப்பு நமக்கு சொல்லியிருக்கு. திரு ரஞ்சன் தாஸை பற்றி தெரியாதவங்களுக்கு அவர் தான் சிஇஓ அண்ட் எம்டி சாப் இந்தியன் சப் கான்டினென்ட். 2013 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருந்தவர். ரொம்ப கம்மியான வயசில் சிஇஓ ஆனவர். அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 42 தான். அவர் இறந்தது ஒரு கார்டியக் அரெஸ்டில். இதை கேட்டதுனையும் நமக்கு என்ன தோணுன்னா அவர் கண்டிப்பாக ஃபிட்டாக இருந்திருக்க மாட்டாருன்னு. ஆனால் அவர் ஒரு ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், அப்புறம் மேரத்தான் ரன்னர். அவர் கிட்டத்தட்ட ஒரு சராசரியான மக்களை விட ஒரு ஃபிட்டான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் குறைவான தூக்கம்தான். அவர் இறக்குறக்கு கொஞ்ச நாள் முன்னாடி NDTV கொடுத்த இன்டர்வியூவில் அவர் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் தான் ஒரு நாள் தூங்குறதா சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அவர் நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய பாடம், எவ்வளோ வசதியான ஃபிட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் முழுமையான தூக்கம் இல்லைன்னா அது நமக்கு பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரும். நீங்கள் முழுமையான தூக்கத்தை எடுத்துக்காதவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலை உடனடியாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இன்னொரு புதிய தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.